இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ண போகிறேன், அரைச்சி விட்ட சாம்பார். இதுக்கு தேவையானது பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, தனியா, சிறுவின தேங்காய், வெந்தயம், தோரம் பருப்பு, உப்பு, மஞ்சப்பொடி, புளி, உப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். தோரம் பருப்பை குக்கரில் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் நீங்கள் வந்து சொட்டு எண்ணெயை விட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதாவது தனியா, கடலைப்பருப்பு, ரெட் சில்லி, வெந்தயம் முதல்ல அதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த தெருவின தேங்காயும் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. இந்த பொருளெல்லாம் நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு தண்ணியை விட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சின்ன வெங்காயமே கடாயில் போட்டு அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் கரைச்ச புளி தண்ணியை அதில் போட்டு உப்பு, புளி, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா வேகணும் வெங்காயம். வெந்த பருப்பும் அரைச்சி விட்டுருக்கிறதையும் ரெண்டையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். கடாயில் அந்த வெங்காயம் கொதிச்சுருக்கு, தண்ணி விட்டு கொதிச்சுருக்கு, உப்பு, புளி, வெங்காயம், மஞ்சப்பொடி இவ்வளவும் போட்டு அது கொதித்து அது வேகணும். வெங்காயம் வந்துருட்டு அதுக்கு மேலே வந்து அரைச்சி விட்டதும் தோரம் பருப்பு வெந்ததையும் போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கடுகு தாளித்து கொட்டியிருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. சாம்பார் ரெடி.